கடலூர் ஆள்பேட்டை சோதனை சாவடியில் காரில் கொண்டுவரப்பட்ட 51 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் இருந்து கடலூருக்கு வந்த தொழிலதிபரிடம் 51 லட்சம் ரூபாய் பணத்தை வட்டாட்சியர் கலாவதி பறிமுதல் செய்திருக்கிறார். வாகன சோதனையில் ராம் பிரசாத் காரில் 51 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. உரிய ஆவணங்கள் இல்லாமல் இருந்ததாக 51 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்து வருகிறோம். இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணதாசன். அவரிடம் பேசலாம். கண்ணதாசன், கடலூர்ல தொழிலதிபரிடம் 51 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த இடத்தில இருந்து கடலூருக்கு வந்தாரு? அந்த தொழிலதிபர் யார்? விவரம் என்ன? தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு வருகின்ற April 6 சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்று அறிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் அதன் பிறகு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்பது தமிழகம் முழுக்க அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனிடையில் பல்வேறு இடங்களில் 50,000 மேல் பணம் எடுத்து வரக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்த நிலையில் பல்வேறு இடங்களில் தேர்தல் பார்க்கும் படையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அதன் அடிப்படையில் கடலூர் புதுச்சேரி சாலையில் ஆள்பேட்டை என்ற இடத்தில் வட்டாட்சியர் கலாவதி தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டிருந்தனர். அப்போது புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு வந்த ஒரு காரை சோதனை செய்த போது அதில் உரிய ஆவணங்கள் இன்றி 51 லட்சம் பணம் இருந்தது. அது பற்றி விசாரணை மேற்கொண்ட போது தொழிலதிபர் ராம் பிரசாத் என்பவர் பெங்களூரில் இருந்து கடலூருக்கு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வந்ததாக தெரிவித்தார். அவர் தொழில் விஷயமாக இந்த பணத்தை எடுத்துட்டு வந்ததாகவும் தொழில் பொருட்களை வாங்குவதற்காக கடலூர் வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாததால் அதை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் பல இடங்களில் கடலூரில் என்பது சோதனை என்பது மேற்கொண்டு வருகின்றனர். காலையில் ஒரு வியாபாரியிடம் 60,000 பணத்தை வந்து பறிமுதல் செய்தனர். மேலும் இன்னொரு வியாபாரியிடம் 88,000 உரிய ஆவணங்களை எடுத்துட்டு வந்து அவரிடமும் பறிமுதல் செய்தனர். இதுவரை கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 5 லட்சம் வந்து இப்ப பறிமுதல் செய்திருக்கின்றனர். ஒரே ஆளிடம் தொழிலதிபர் ஒருவரிடம் 51 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது இப்ப கடலூரில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணதாசன், புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு என்ன காரணத்துக்காக இவ்வளவு பணம் தொழிலதிபர் ராம் பிரசாத் எடுத்து வந்திருக்காரு? அது பற்றி உரிய விளக்கம் அவர் கொடுத்திருக்காரு வட்டாட்சியர்கிட்ட. வட்டாட்சியர் அவர்கள் அவரிடம் விசாரித்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் அவர் பெங்களூரில் இருந்து கடலூர் பிப்கார்ட் தொழில் நிறுவனத்திற்கு வந்ததாகவும் பெங்களூர் வந்து கடலூரில் புதுச்சேரி வழியாக அவர் கடலூருக்கு வந்ததாக தெரிவித்திருக்கிறார். அவர் பெங்களூர்லேருந்து கடலூருக்கு வர புதுச்சேரி வழியாகத்தான் வர வேண்டும், அதனால் புதுச்சேரி வந்து கடலூருக்கு வந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். பிப்கார்ட் நிறுவனங்களில் அவர் தொழில் செய்து வருவதாகவும் பிப்கார்ட் நிறுவனங்களுக்கு இந்த பணம் அளிக்க இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். முதற்கட்ட விசாரணையில் மேற்கொண்டு விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் தொழிலதிபர் தானா இல்லை தேர்தல் பணப்பட்டுவாடாவுக்கு அவர் ஏதாவது பணம் எடுத்துட்டு வந்தாரா என்ற கோணத்திலும் தற்போது விசாரித்து வருகின்றனர். விசாரணை முடிவிலேயே அவர் எதற்காக பணம் கொண்டு வந்தார், தொழில் விஷயமாக கொண்டு வந்தாரா அல்லது வேற ஏதாவது காரணத்திற்கு கொண்டு வந்தாரா என்பது தெரிய வரும். கண்ணதாசன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. கடலூரில் தொழிலதிபரிடம் 51 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் இருந்து கடலூருக்கு வந்த ராம் பிரசாத் என்ற தொழிலதிபரிடம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.